வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீன் வறுவல். இது நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபி. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி, அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, அது ரெண்டையும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் கருவறமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வறுத்துக்கு இருந்தால் போதும். அடுத்தது மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வெங்காயம், தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், நிறைய வேணாம். அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. குழம்பு பொடி தான் நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து அதில் ஒரு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரட்டி எடுத்து ஒரு 1/2 ஹவர் அதை அப்படியே ஊறட்டும். அதை நல்லா ஊற விடுங்க. ஊறினா தான் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த மீனில் இறங்கும். அப்போ தான் நமக்கு வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா பிரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அதை ஊற விடுங்க. 1/2 ஹவர் அதை நல்லா ஊறினோன்னா ஒரு கல் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் அந்த மீன் எல்லாம் நல்லா போட்டு பிரட்டி விடுங்க. ரொம்ப தீ ஜாஸ்தியாக வைக்காதீங்க, ஏன்னா இதில் வெங்காயத்தை கல் போட்டுட்டதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தீ மீடியமாக வச்சு அதை வறுத்துடுங்க. நம்மளோட மீன் வந்து நல்ல பரட்டி எடுத்தோம்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பேரில் எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் வறுவல் வந்து சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம இதில் புளி சேர்க்கல, புளிக்கு பதிலாக தான் தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.